சாதாரண மனிதர்களான நம்ம எல்லாருக்குமே ஒரு எளிமையான ஒரு ஆசை இருக்கும். நமக்குன்னு ஒரு வீடு வேணும், ஒரு சின்ன இடம் வேணும், அதில் அமைதியாக வாழணும்னு. அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு கோவிலுக்கு தான் இன்னைக்கு நாம் போக போகிறோம். வெல்கம் டு மாலோலன் அண்ட் டிஎம்ஜே. இப்போ ஏர்லி மார்னிங் 6:30 நம்ம ஒரு கோவிலுக்கு புறப்பட்டுருக்கோம். 8:30க்குள்ளே அங்கே ரீச் ஆகிடுவோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து போகலாம் இப்போ அதை பார்க்கறதுக்கு. கடலூர் மாவட்டத்தில் ஸ்ரீமுஷ்ணம்ங்கிற பூவராக பெருமாள் கோவில் தான் அது. விருதாச்சலம்க்கு ரொம்ப பக்கமாக இருக்கு அந்த கோவில். நெடிந்து உயர்ந்த 7 நிலைகளோட 9 கலசத்தோட மேற்கு நோக்கிய கோபுரத்தை இப்ப நம்ம தரிசனம் பண்ணலாம். கோபுர தரிசனம் முடிஞ்சு இப்ப நம்ம உள்ள போறோம். சிற்ப அழகு எழில் கொஞ்சற கருங்கல் தூண்களோடு கூடிய 1000 கால் மண்டபம், அதுலதான் கருடாழ்வார் இருக்கார். ரொம்ப உடல் சக்திக்கு கருடாழ்வாரோட தரிசனம் நமக்கு ரொம்ப முக்கியம். அவரை தரிசனம் பண்ணிடலாம். ஸ்ரீநிவாச திருவே கடமுடையாய், ஸ்ரீநிவாச திருவே கடமுடையாய். கருடாழ்வார் தரிசனம் முடிஞ்சு இப்ப நேர நம்ம வராக பெருமாள் தரிசனம் தான் பார்க்க போறோம். மெஜாரிட்டியா எல்லா பெருமாள் கோவில்லையும் சங்கு சக்கரதாரியா அபயஹஸ்தத்தோட 4 திருக்கரங்களோட பெருமாளை தான் நம்ம தரிசிச்சிருக்கோம். ஆனா இந்த கோவிலோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, 2 திருக்கரங்களோட அந்த 2 திருக்கரங்களையும் இடுப்புல வச்சிருந்து ஊரகர் ஜம்முன்னு இருப்ப அந்த அழகை இப்ப நம்ம பார்த்திடலாம். ஓம் தேவாய நமஹ. ஓம் சாஹ்ய விக்ரஹாய நமஹ. ஓம் பத்ரீகாய நமஹ. கடமுடையாய் ஜய கோவிந்த முகுந்தானந்த ஸ்ரீநிவாச. வட இந்தியாவில் நைமிச்சாரண்யம், புஷ்கரம், சாலகிராமம், பத்ரிகாசிரமம் இங்கெல்லாம் பெருமாள் சுயம்பு மூர்த்தியாக இருக்கிறவர். அதே மாதிரி தென்னிந்தியாவிலையும் திருப்பதி, ஸ்ரீரங்கம், வானமாமலை, இதோட ஸ்ரீமுஷ்ணமும் சாலகிராம மூர்த்தத்தால் ஆனவர் தான் இந்த வராக பெருமாள். இரண்யாட்சகன் எனும் அசுரன் பூமி தேவியை கவர்ந்து சென்று போய் கடலுக்கு அடியில் மறைத்து வைத்ததாகவும், அங்கிருந்து தப்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் பூமாதேவி பெருமாளை பிரார்த்திச்சு பெருமாள் வராக மூர்த்தியா, அதாவது காட்டுப்பன்றியாக ஒரு அவதாரம் எடுத்து ஆழ்கடலில் சென்று அவரோட 2 கோரை பற்களால் பூமி தேவியை காப்பாற்றி திரும்ப வானிலையில் பிரதிஷ்ட பண்ணதா அருமையான புராணம் இந்த ஸ்தலத்துக்கு இருக்கு. வழியில் இந்த கோவில் இருக்கிறதுனால எப்போ நாங்கள் கும்பகோணம் போனாலும் இதை தரிசிக்கும் ஒரு பாக்கியத்தை பெருமாள் பிச்சையா போடுறார் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ போகும்போதெல்லாம் நிறைய பேர் நம்ம கிட்ட சொல்றது என்ன அப்படின்னா, பூமி சம்பந்தமான பிரச்சனைகள், நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள், வீடு வாங்கணும்னு முயற்சி செய்கிறவங்க, இல்லை வீட்டில் சின்ன வேலைகள் வைக்கிறது, மனித முயற்சியை தாண்டி நடக்காத சில விஷயங்கள் இங்கே வந்து வேண்டுதல் செய்யும் போது அது நிறைவேறுவதாகவும், எந்த ஒரு காரியத்துக்குமே நம்ம மனித முயற்சி தெய்வ அனுகூலம் ரெண்டும் இருந்தால் தான் நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இங்கே ரொம்ப பரிபூர்ணமாக நடக்கிறத மக்கள் ஆழ்ந்த நம்பிக்கையோடு சொல்கிறாங்க. அவங்களுக்கு அது பலனளித்ததாகவும் சொல்கிறாங்க. பெருமாளுடைய கருணையே கருணை தான். இப்போ பெருமாள் தரிசனம் ரொம்ப நன்னா ஆச்சு. வடக்கு பக்கமாக பெருமாள் சன்னதிக்கு வடக்கு பக்கமாக ஆண்டாள் வேணுகோபால சுவாமி, அடுத்தது சப்தமாதாக்கள், அதையும் இந்த சன்னதிகள் இருக்குது. சப்தமாதாக்கள் சன்னதியில் ஒரு பெரிய சிறப்பு, நம்ம பெருமாளுக்கும் அம்புஜவல்லி தாயாருக்கும் திருமணத்தின் போது பெருமாளின் சகோதரிகளாக அம்புஜவல்லி தாயாரின் தோழிகளாக அவர்கள் கூட இருந்ததாகவும், அதனால் அவர்களுக்கு வடக்கு பக்கம் சன்னதியை பெருமாள் வந்து அருள்வாளித்ததாகவும்,
அங்க வந்து திருமண தடை நம்ம சம்பந்தம் பேசும்போது அவரை முதல்ல அவர்களை வணங்கி விட்டு அதே மாதிரி குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதாகவும் சப்த மாதாக்கள் நீங்க இப்ப அலங்காரத்தை பாருங்க எவ்வளவு பிரமாதமா இருக்குன்னு அடுத்தது வேம்படி மரத்து அம்மன் சன்னதி அப்புறம் குருக்களோட சன்னதி குருவர் இல்லைன்னா நமக்கு எதுவுமே கிடைக்காதுங்கிறது ஒரு ஐதீகம் இருக்குது சேனை முதலியார் வேதாந்த தேசிகர் எல்லாரோட சன்னதியும் இப்போ நம்ம பார்க்கலாம் தரிசனமும் ஆச்சு தயார் ரொம்ப முக்கியம் நமக்கு தயார் சன்னதி தெற்கு பக்கமாக தனிப்புறமாக அமைந்து கிழக்கு நோக்கி தயார் அருள் பாடுகிறாள் அம்புஜவல்லி தாயார் அருகில் உள்ள ஸ்ரீமூஷ்ணத்துக்கு அருகில் உள்ள வலயமாதேவி என்ற ஊரில் கார்த்தியாயினி முனிவர் என்பவருக்கு மகளாக பிறந்து சப்த மாதாக்கள் துணையுடன் வராகமூர்த்தியை கரம் பிடித்து இங்கு அருள் பாலிப்பதாக ஒரு அழகான புராணம் இருக்கிறது அடுத்தது நித்திய புஷ்கரணி இந்த நித்திய புஷ்கரணிக்கு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு வரலாறும் இருக்கு ஆக்சுவலாக என்னென்னா பெருமாள் வந்து இங்க வராகமூர்த்தி அவர் வந்து மேற்கு பார்த்து இருக்கார் அவரோட திருமுகம் தெக்க பார்த்து இருக்கு தெக்க பார்த்து எந்த பக்கம்னா அந்த புஷ்கரணியை பார்த்து இருக்கு அந்த புஷ்கரன் ஏன் அவர் வந்து அவரோட திருமுகம் வந்து தெக்க பார்த்தும் அவருடைய திருமேனி வந்து மேற்க பார்த்தும் இருக்குங்கிறதுக்கு ஒரு புராணம் இருக்குது அந்த புஷ்கரணி வந்து இரண்யாட்சிகன் இறந்து போகும்போது அவரோட வேர்வை துளி பட்டு அது புஷ்கரணி ஆனதும் அதே மாதிரி அவர் இறக்கும்போது பெருமாள்கிட்ட ஒரு வேண்டுதல் வைத்ததாகவும் உங்களுடைய திருமுகம் என்னோட புஷ்கரணியை பார்த்து இருக்கும் அப்படிங்கிற வேண்டுதலும் அதுக்கு பெருமாள் செவிசாய்த்ததாகவும் அதனால தான் அவரோட திருமேனி மேற்கு புறமும் அவருடைய திருமுகம் அந்த புஷ்கரணியை பார்த்து தெற்கு பக்கமாகவும் இருப்பதாக ஒரு ஐதீகம் இப்போ ரொம்ப அழகாக கோவில் ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம் எல்லாராலையும் ஒரு பிரச்சனை இருக்கும்போது உடனே உடனே இந்த ஊருக்கு ஓடி வந்து நம்ம அந்த வீடு சம்மந்தப்பட்டமான நில சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வேண்டுதல் நடத்த முடியுமா அது கஷ்டம்தான் அதுக்கும் அங்கே ஒரு வழி சொல்லப்படுறது என்னென்னா நம்ம இந்த வராகமூர்த்தியையும் அம்புஜவல்லி தாயாரையும் மனதார நினைத்து கொண்டு நம்மளால் இயன்ற ஒரு பணத்தை 10-11 ரூபாய் 101 ரூபாய் அந்த மாதிரி ஒரு மஞ்சள் துணியில் முடிஞ்சு நம்ம சுவாமி சன்னதியில் வச்சுட்டு என்ன வேண்டுதலோ அதை மனதில் நினைத்து கொண்டு அந்த வேண்டுதல் நிறைவேறிய உடன் இந்த கோவில் சென்று அந்த உண்டியலில் இடலாம் என்கின்ற ஒரு வழியும் நம் முன்னோர்கள் அதற்கு முன்னே இருந்தவங்க எல்லாரும் ஒரு பின்பற்றியதாகவும் அதுவும் நடக்கிறதாகவும் இங்கே இருக்கிற மக்கள் சொல்றாங்க இந்த கோவிலோட தலவிருஷம் அரசமரம் அதாவது பெருமாள் அவரோட ஒரு விழி பார்வையால அரசமரத்தையும் இன்னொரு விழி பார்வையால துளசி மாலையையும் அவர் ஏற்படுத்தினார்னும் அந்த புஷ்கரணியில நித்திய புஷ்கரணியில நீராடி அரசமரத்தை சுற்றி துளசி மாலையை பெருமாளுக்கு அனுபவிச்சு அங்க இருக்கிற சின்ன சந்தான கிருஷ்ணரோட மூர்த்தத்தை மடியில் சுமக்கிறவாளுக்கு குழந்தை பாக்கியம் ரொம்ப அழகாகவும் அந்த குழந்தை ரொம்ப அறிவுள்ள குழந்தையாகவும் பிறப்பதாகவும் இங்க பக்தர்களோட ஒரு நம்பிக்கை இருக்கு கடைசியாக ஒரு சின்ன விஷயத்தோட இந்த வீடியோவை நாம முடிக்க போடுறோம் இங்க வந்து காட்டு பன்றியோட உருவத்துல வராக உருவத்துல பெருமாள் அவதரிச்சதுனால முஸ்தா சூரணம்ங்கிற ஒரு கோரக்கிழங்கால ஆன ஒரு பிரசாதம் கொடுக்கப்படுறதா சொல்றது பட் இது வரைக்கும் நாங்கள் போன டைம் வந்து பிரசாதம் கொடுக்குற டைம் இல்லாததுனால இது வரைக்கும் நாங்கள் அதை சாப்பிட்டதில்லை எந்த ஒரு நிலம் சம்மந்தப்பட்ட வீடு சம்மந்தப்பட்ட இல்லை எந்த ஒரு பூமி சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்துக்கும் மிகப்பெரிய ஒரு அருள் இங்கே கிடைக்கிறதாக எல்லாருடைய நம்பிக்கை பெருமாளை நம்பியினவங்க நிச்சயம் கைவிடப்பட போகிறதில்லை அதனால் நாம் எல்லாரும் சேர்ந்து பெருமாளோட திருவடியை பற்றி நல்லபடியாக நம்ம இருப்போங்கிறது நம்ம எல்லாரும் பிரார்த்திச்சுக்கலாம் தேங்க்யூ Thank you for watching this video.